ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நெத்தானியல் ஹாத்போர்ன் எழுதுன த ஸ்கார்லெட் லெட்டர் அப்படிங்கிற வர்க்குடைய சமரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த நெத்தானியல் ஹாத்போர்ன் July 4, 1804 May 19, 1864 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்வைஸ் டோல் டெய்ல்ஸ், அப்புறம் த ஸ்கார்லெட் லெட்டர், அப்புறம் த ஹவுஸ் ஆஃப் செவன் கேபிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபேமஸ் ஒர்க். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கார்லெட் லெட்டர் இருக்குல்ல, இதனுடைய சப்டைட்டிலே ரொமான்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த நாவல் ஒரு குட்டி நாவல் தான், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட ஃபோக்கஸ் பண்ண இந்த நாவல் வந்து ரொமான்ஸ் அப்படிங்கிறத எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத இந்த நாவலுடைய எண்டிங் வந்து அவ்வளோ டச்சிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணது 1850 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா பியூரிட்டன் மாசசூசெட்ஸ் பே காலனி, இந்த பியூரிட்டன் எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஒரு மொமெண்ட்டு, ஒரு 1642 1649 வரைக்கும் நடந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியுடைய மெயின் கேரக்டர் ஹெஸ்டர் ப்ரைன் அப்படிங்கிற கேரக்டர் தான். ஸோ அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நாவல் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஸ்கார்லெட் லெட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மாதிரிங்க, அதுதான் இந்த நாவல் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆக போகுது. இந்த ஹெஸ்டர் ப்ரைன் அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு யங் விமன். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க. அண்ட் ஒரு அந்த பியூரிட்டன் கம்யூனிட்டியை பொறுத்தளவில் அவங்க வந்து ஒரு அடல்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடல்ட்ரஸ் அப்படின்னா ஒரு தப்பான க்ரைம் மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த தகாத உறவில் இருந்தவங்க. அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்கார்லெட் லெட்டர், அவங்க தப்பு பண்ணதை சிம்பிள் மாதிரி அவங்க கழுத்தில் வந்து ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொண்ட ஒரு டாலர் மாதிரி ஒன்று போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கைண்டான ஒரு கேரக்டர், பட் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்க கான்செப்டை. ஸோ அந்த ஹெஸ்டருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் தான் அந்த ஏ கொண்ட அந்த சிம்பிள், ஏ அப்படிங்கிற சிம்பிள் கொண்ட ஒரு டாலர் மாதிரி அவங்க கழுத்தில் அவங்க போட்டிருக்கணும், அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்க போட்டிருக்கணும். அதை மித்த கேரக்டர்ஸ்லாம் என்னங்கிறத இந்த நாவலுடைய சம்மரியில் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரேமிங் டிவைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு அமைஞ்ச மாதிரி இந்த நாவல் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து 19th century ஒரு ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாவலை நரேட் பண்ணுற விதம் எப்படின்னா, சேலம் மாசசூசெட்ஸில் கஸ்டம்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு கிளர்க் வந்து ஒரு நிறைய பேப்பர்ஸை எடுக்கிறாங்க. ஒரு நிறைய பேப்பர்ஸ் ஒரு பண்டிலாக இருக்கிற மாதிரி, ஒரு கெட்டு கெட்டின மாதிரி ஒரு பேப்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த பேப்பரை பார்க்கும்போதே என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு 200 பழைய நடந்த விஷயம் போலுக்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அந்த ரேப் பண்ணப்பட்டதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, லெட்டர் ஏ அப்படிங்கிறது எம்ப்ராய்ட் பண்ண மாதிரி இருக்குது, அதாவது ஹைலைட் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம நரேட்டர் வந்து ஒரு ஸ்டோரி, அந்த பேப்பர்ஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸ்லேருந்து ஒரு ஸ்டோரி நமக்கு ரீடர்ஸ்க்கு கொடுக்க வர்றாரு. ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, த ஸ்கார்லெட் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி வந்து 1642 மாசசூசெட்ஸில் பாஸ்டன் அப்படிங்கிற பிளேஸில் நடந்த மாதிரி. அப்போ வந்து கலோனியல் ரூலிங் நடந்திருக்கு. அதை வந்து கிளியராக ஒரு ஹாத்வான் வந்து எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் அந்த பீரியடை மென்ஷன் பண்ண நினைக்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த பே காலனி, மாசசூசெட்ஸ் பே காலனி அப்படின்னு சொல்லி அந்த காலனி வந்து பியூரிட்டன்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு 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 பீரியட். ஸோ பியூரிட்டன்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க, சரிதானா? அப்போ கடவுளுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாவம், அதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அது வந்து சொசைட்டியை பொறுத்தளவில் அது வந்து ஒரு மிகப்பெரிய க்ரைம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது இந்த அடல்ட்ரிங்கிற கான்செப்ட், அடல்ட்ரி அப்படின்னா தகாத ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பனிஷபிள் ஒன். ஏன்னா அது வந்து 7th commandment இமீடியட்டாக வைலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடல்ட்ரி மட்டும் கூடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாவல் பிகின் ஆகும்போது கஸ்டம் ஹவுஸ், நான் சொன்ன மாதிரி 1850 மாசசூசெட்ஸ் சேலமில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் பேப்பர்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுலேருந்து தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ அந்த நாவலுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசன் டோர், இது வந்து 1642 பாஸ்டனில் நடக்குது. ஸோ அதுலேருந்து நிறைய பீப்புள் ஒரு க்ரௌடு நிற்கிறாங்க, எல்லாருமே சேடான ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கேதர் ஆகியிருக்கிறாங்க ப்ரிசனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பட் யார் வர்ற அந்த ப்ரிசன்லேருந்து வெளியே அப்படின்னா, ஹெஸ்டர் ப்ரைன் அப்படிங்கிற அந்த பியூட்டிஃபுல் யங் விமன், இங்கிலாண்டிலேருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து ஒரு
கையில் ஒரு குழந்தையோட அந்த பிரசன்லேருந்து வரிய வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அடல்ட்ரி அவங்க மேற்கொண்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணதுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், பப்ளிக் பிளேஸில் அவங்களுக்கு ஷேம் ஏற்படுத்துகிற விதமாக இந்த ஸ்காஃபோல்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்காஃபோல்டு அப்படின்னா இப்போ மார்க்கெட் பிளேஸோ அல்லது மக்கள் கூடுற ஒரு இடமா இருந்தால் அதில் வந்து ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு ஒரு தூக்கு மேடை மாதிரி அமைப்பாங்க. அது வந்து தூக்கு போடுறதுக்கு இந்த கில்லட்டைன் பண்ணுறதுக்கெலாம் அந்த டேஸில் ஒரு 17th century அந்த மாதிரி பண்ணாங்க. பட் இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலிவேட்டட் பிளாட்ஃபார்மில் அவங்கள நிற்க வச்சு மக்கள் முன்னாடி இவங்க வந்து இந்த தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக் ஷேமிங் பண்ணுறது ஒரு கான்செப்டாக வச்சுருந்தாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி எம்ப்ராய்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போடணும், அந்த மாதிரி தான் அவங்க வேர் பண்ணணும். அந்த ஸ்கார்லெட் லெட்டரை வந்து அவங்க வேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது வந்து அவங்க செஞ்ச பாவத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அவங்க இதுதான் அந்த சிம்பிள் மாதிரி, சரி தானே. ஸோ இதை பப்ளிக் முன்னாடி அந்த பியூரிட்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வந்து இலிசிட் அஃபேரில் இருந்ததுக்கு ப்ரூஃபாகவே அவங்க கையில் வச்சுருக்க குழந்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அவளோட பேர் வந்து பேர்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களையும் அந்த ஸ்கஃபோல்டு அந்த ஸ்டேஜ் மேலே ஏற்றிடுறாங்க. பட் நிறைய பேர் இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேட்குறாங்க யார் யார் உன்னை இப்படி உன்னுடைய லவ்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்ல விரும்பலை. அண்ட் ஸோ க்ரௌடில் ரோஜர் கிளிங்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் வந்து ஒரு ஃபிசிஷியன். ஸோ இவர் வந்து இது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை அவுட் பண்ணுற கேட்குறாரு, அவரும் கேட்குறாரு. ஸோ தன்னை வந்து ஒரு டாக்டர் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. எஸ்டரை மீட் பண்ணும் பொழுது யாருமா இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய இந்த நிலைமை கொண்டு வந்து அந்த ஹஸ்பண்ட் யார், உங்க கூட இருந்தவன் யார், அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை மூடிடுறாங்க. ஸோ இதில் வந்து ஆர்த்தர் டிமஸ்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவர் வந்து ஒரு யங் பியூரிட்டன் மினிஸ்டர். அவரும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி யாருன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து எதையுமே பேசாமல் ஹெஸ்டர் வந்து ப்ரெசன்ட்டில் போயிடுறான். பட் ரோஜர் கிளிங் வர்த் வந்து இதை எப்படியாவது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ப்ரெசனில் வந்து அவங்க இருக்கணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா. ப்ரெசன்ட் பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெசன்லேருந்து ரிலீஸ் ஆன ஹெஸ்டர் வந்து தன்னையும் தன்னுடைய குழந்தையான பேர்ல பார்த்துக்கிறதுக்கு ஒரு டெய்லரிங் ஒர்க் மாதிரி பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு நீடில் ஒர்க் பண்ணி அதை விற்று அதில் வர வருமானத்தில் நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஃப்ரீ பேர்டு பிரிசன்லேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நான் எங்கேனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டவுனுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு சின்ன வீடு மாதிரி ரெடி பண்ணி அங்கே வாழ்கிறாங்க. நம்ம பேர்ல் வந்து கொஞ்சம் டிஸ்ஒபீடியண்ட்டாக தான் வளர்கிறாங்க, ரொம்பவே அரகண்ட்டாக வளர்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிக்ட் பியூரிட்டன்ஸ் ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் கவர்மெண்ட் வந்து பியூரிட்டன் கவர்மெண்ட் இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பிளேஸில் கொண்டு போட்டுறாங்க. இதுதான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும்பொழுது நம்ம ஹெஸ்டர் வந்து அங்கே உள்ள கவர்னரான பெலிங்ஹாம் கிட்ட வந்து இல்லை வேண்டாம் என்னோடய குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும்போது அந்த கிளிங்வர்த் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க யார், யாரால் இவங்க இந்த மாதிரி ஆயிருப்பாங்கங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு சஸ்பெக்ஷன் வருது. எப்படின்னா இந்த டிமஸ்டேல் தான் அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருப்பானோ, அந்த யங் பியூரிட்டன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, இவர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட், இவங்களால தான் இவங்க இந்த நிலைமைக்கு ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ட்ரேஸ் பண்ணி அவர்கிட்டே போய் கேட்குறாரு. ஆனால் அவரை வந்து டார்ச்சர் பண்ணுறேன், நீ தானா அவனே தான் நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், நீ தான் வந்து ஹெஸ்டருடைய லவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் அப்படியே ஒரு ஷிஃப்ட் மாதிரி, சரி தானே. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஈவினிங் வந்து ஹெஸ்டர் பேர்ல் டிமஸ்டேல் இவங்க மூணு பேரும் அந்த ஸ்கஃபோல்டு பக்கத்துலேயே அவங்க மீட் பண்ணுறாங்க. ஏன்னா 7 years முன்னாடி ஹெஸ்டர் வந்து அந்த பிளேஸில் நின்று எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டாங்க இல்லையா, அந்த பிளேஸ்லேயே இப்போ அகெயின் ஹெஸ்டர் பேர்ல் டிமஸ்டேல் மூணு பேரும் மீட் பண்ணுறாங்க. டிமஸ்டேல் வந்து இப்போது ஃபீல் பண்ணுறான், ரொம்பவே தன்னுடைய கில்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறான். நான் தான் உங்க கூட அந்த அஃபேரில் இருந்தேங்கிறத அந்த இடத்துல நான் அக்னாலேஜ் பண்ணாதது என்னுடைய தப்பு, ஆனால் இப்போ வந்து ஒரு என்னுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு கரேஜ் வந்துடுச்சு, மோரோவர் இந்த என்டையர் டவுன்லேருந்தும் என்னை ஃப்ரீ பண்ணாங்கன்னா கூட ஐ எம் ஸோ ஹாப்பி, நான் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டிமஸ்டேலுடைய கண்டிஷன் ரொம்பவே பேத்தட்டிக் ஆகிடுச்சுங்க. அவர் வந்து அவரோட ஹெல்த்தும் ரொம்ப வீக் ஆயிடுது, ரொம்ப தின் ஆகிட்டார். பட்
இது வந்து கிளிங்பர்த்க்கு கிளியராக தெரியுது. நான் சஸ்பெக்ட் பண்ணது கரெக்டு தான். இந்த மினிஸ்டருடைய இல்னஸ்க்கு காரணம் அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணாமல் மனசில் கில்ட்டாக வாழ்ந்ததுனால தான் இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காருங்கிறது என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இவருக்கு வந்து நிறைய சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருந்ததுனால என்னால் சஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சுது. பேர்லுடைய ஃபாதர் டிமஸ்டேயில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிங்பர்த் வந்து கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாரு. இதே மாதிரி அவருக்கு ட்ரீட் பண்ண, ஏன்னா இவர் வந்து ஃபிசிஷியன் இல்லையா கிளிங்பர்த், ஸோ டிமஸ்டேயில் வந்து ட்ரீட்மெண்ட்காக அவரை பார்க்க போகும்போது ஒரு பர்டிகுலர் நைட் அவரை வந்து தன்னுடைய செஸ்ட்டில், அந்த மினிஸ்டருடைய செஸ்ட், மினிஸ்டர்னா யார், டிமஸ்டேயிலுடைய செஸ்ட்டில் ஏ அப்படிங்கிற சிம்பிளை வந்து அவர் வரைஞ்சிருக்கார், அவர் போட்டிருக்காரு. அந்த சிம்பிள் மாதிரி ஒரு மார்க் இருக்கிறத பார்த்தோன்னே இவனால் கிளியராக தெரிஞ்சிருது. இந்த கில்ட்டி கான்ஷியஸ்னால தான் இவர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கிறாரு. நிறைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டர் வந்து அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு க்ரைம்னால் பனிஷ்மெண்ட்லாம் பட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் இவரும் இந்த மாதிரி மொமெண்ட்டில் சஃபர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. ஸோ இப்படியாவது நம்ம தப்பை வந்து நம்ம ஹெஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமஸ்டேல் அவ்வளோ வீக்காக இருந்தாலும் அவங்கள வந்து அந்த ஸ்கஃபோல்ட் கிட்ட மீட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அன்றைக்கி என்னால் சொல்ல முடியல தான், என்னால் பேச முடியாத ஒரு மொமெண்ட்டில் தான் நான் இருந்து, எனக்கு அந்த தைரியம் எனக்கு அப்போ இல்லை, பட் இப்போ என்னால் அந்த கில்ட்டை வந்து டாலரேட் பண்ணி என்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியாது, ஸோ நான் இப்போ எனக்கு கரேஜ் வந்துருச்சு, நான் வந்து டிக்ளேர் பண்ண ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஹெஸ்டர் வந்து தன்னோட ஹஸ்பண்டான டிமஸ்டேல் கிட்டே சரி வாங்க வேண்டாம் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம வந்து போஸ்டனை விட்டு புறப்பட்டுடலாம், ஒரு ஒரு சீக்ரெட் ஷிப்பில் வந்து யூரோப் போயிடலாம், அங்கே போயிட்டு நம்மளுடைய லைஃப்பை வந்து ஒரு நியூ லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அந்த மினிஸ்டர் நம்ம யார் டிமஸ்டேலுக்கு வந்து ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் வருது. ஆ சரி ஓகே இதுவும் கரெக்டு தான், ஏன்னா நான் லைஃப்பில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னால் ஒரு பொண்ணு ஒரு குழந்தையும் சஃபர் ஆகிற மாதிரி வர மொமெண்ட் நடந்துச்சு, இது காரணமே இந்த சொசைட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாலும் இந்த பிளான் நல்லா இருக்குது, நம்ம ஹெஸ்டர் சொன்ன பிளான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட் மொமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் டே வருது. அந்த எலெக்ஷன் டேயில் டிமஸ்டேல் வந்து ஒரு மினிஸ்டர் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு சர்மன் கொடுக்குறாரு. அப்போது அந்த ப்ரொசஷன்லாம் சர்ச்சை விட்டு போனதுக்கப்புறம், அந்த ப்ரொசஷன் சர்ச்சை விட்டு போனதுக்கப்புறம் டிமஸ்டேல் வந்து இம்மீடியட்டாக அந்த ஸ்கஃபோல் மேலே ஏறிட்டு தன்னுடைய பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் நான் பண்ணது தப்பு தான், இதுக்கு காரணம் நான் தான், ஹெஸ்டர் கிடையாது, ஹெஸ்டருடைய இந்த அடல்ட்ரின்னு சொல்லி இவ்வளோ வந்து க்ரைம் ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தீங்க இல்லையா, இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் முன்னாடியும் கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஹெஸ்டருடைய கைகள்லேயே அவங்களுடைய ஆர்ம்ஸ்லேயே விழுந்து இறந்தும் போயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப வீக்காக அவருடைய ஹெல்த்தே ரொம்ப புவராக தான் ஆயிடுச்சு இல்லையா. மொரவர் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே எப்படி வந்து ஹெஸ்டருக்கு வந்து ஸ்கார்லெட் ஏ அந்த லெட்டர் ஏ வந்து அவளோட ட்ரெஸ்லேயே வந்து இருக்கிற மாதிரி அதை எல்லோரும் பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்களோ இவனுடைய செஸ்ட்லேயே அதே மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செம ஷாக்கிங்காக இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ நம்ம டிமஸ்டேல் வந்து அந்த ஸ்கஃபோல் மேலே ஏறி தன்னுடைய ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி தன்னுடைய ஸ்கின்லேயும் ஏ அப்படிங்கிற வேர்டை போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி நம்மளால் அவள் பிளான் பண்ண மாதிரி யூரோப்லாம் ட்ராவல் பண்ணி லைஃப் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெஸ்டர்கிட்டே இறந்துடுறாங்க. ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய டாட்டரான பேர்லை வந்து கிஸ் பண்ணுறாங்க, இதான் ஃபஸ்ட் டைம் அவங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படி இறந்து போயிடுறாங்க. ஸோ ஹெஸ்டரும் பேர்லும் போஸ்டனை விட்டு புறப்படுறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் கிளிங்பர்த்தும் இறந்து போயிடறாரு, டிமஸ்டேயில் இறந்து அந்த ஒரு வருஷத்துலேயே அவங்களும் இறந்துறாங்க. ஸோ தனக்கு உண்டான கொஞ்சம் ஃபார்ச்சுனை வந்து பேர்லுக்கு வந்து அவளுடைய வாரிசு மாதிரி, ஸோ இவங்களுக்கே போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி கிளிங்பர்த் பண்ணிடுறாரு. இப்போது நிறைய கொஞ்சம் வருஷம் அப்படியே ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த டவுனுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் ஒரு சின்ன கேபினில் அவங்க இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு அவள் வந்து இப்பயுமே அந்த ஏ அப்படிங்கிற லெட்டரை வந்து வேர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஹெஸ்டர் பேர்லுக்கு கல்யாணம் பண்ணி யூரோப்க்கு அனுப்பியாச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஹெஸ்டர் இறக்குற அந்த மொமெண்ட், இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள வந்து டிமஸ்டேல் பரி பண்ண அந்த கிரேவ் பக்கத்துலேயே இவங்களே பரி பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டோம் ஸ்டோன் மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏ அப்படிங்கிற லெட்டரை வந்து ரெட்டில் வந்து அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டாம் ஸ்டோன் வந்து ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு ரொமான்ஸ் தாங்க. எப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு நம்ம ஹெஸ்டர், அதே மாதிரி அவங்க லவ் பண்ணவங்க யார் அப்படின்னா ஆர்தர் டிமஸ்டேல் அப்படிங்கிற ஒரு பியூரிட்டன் மினிஸ்டர்.
ஸோ அந்த டைமில் வந்து அந்த பியூரிட்டனிசம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணப்பட்டதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த பர்ல் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது தான். ஸோ அவங்க லவ்வோடைய அந்த உண்மையை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டில் இருந்ததுனால தான் அவங்க வந்து அந்த அடல்ட்ரி அதில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது தப்பான விஷயத்தில் அவங்க லைஃப்பை லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி அவங்க அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. பட் லேட்டர் ஆன் அது ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஆர்த்தர் டெவிஸ்டேல் வந்து தன்னுடைய லைஃப்பில் தான் பண்ணது ஒரு பெரிய தப்பு, தான் வந்து ஒரு பெரிய பியூரிட்டன் மினிஸ்டராக இருந்து பெரிய பெரிய சர்மன்ஸ் ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துருந்தாலும் தான் பண்ணது ஒரு லைஃப்பில் பெரிய தப்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்தது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடி டிக்ளேர் பண்ணார், கன்ஃபஸ் பண்ணார். ஆனால் அது வந்து ஒரு காலம் கடந்த ஒரு மொமெண்ட் ஆயிடுச்சு இல்லையா. பட் இதை வந்து அவங்க வந்து எப்பயுமே ஹெஸ்டர் வந்து எந்த ஒரு மொமெண்ட்லையும் போய் ஆர்கியூ பண்ணது கிடையாது, எனக்கு லைஃப்பை நீ தான் கொடுக்கணும், நீ தான் வாழ்க்கையை சீரழிச்சு அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணான பேர்ல வந்து நல்ல விதையாக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயும் அவர் இறந்ததுக்கப்புறம் கூட திரும்ப அந்த ஏங்கிற லெட்டர் வந்து இவன் வந்து ஒரு அடல்ட்ரி பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி டிக்ளேர் பண்ணாலும் அவர் இறக்குற வரைக்கும் அவர் வந்து அவருடைய செஸ்டில் வந்து அந்த மினிஸ்டர் வந்து ஏ அப்படிங்கிற மார்க் வந்து தாங்கி வாழ்ந்தவர் தான் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் அவர் இறக்குற வரைக்கும் இருந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு ட்ரூ லவ் தான். ஸோ அதே மாதிரி நானும் அவங்க இறக்குற வரைக்கும் ஏங்கிற லெட்டரை நான் கேரி அவுட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க லைஃப்பை முடிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய டாம் ஸ்டோன் ரெண்டு பேருடைய டாம் ஸ்டோனில் வந்து லெட்டர் ஏ அப்படிங்கிறது என்கிரேவ் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம நாவலிஸ்டான நத்தானியல் ஹாத்வோன் த ஸ்கார்லெட் லெட்டர் அப்படிங்கிற இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.